குட் ஈவினிங்மா. நீங்கள் வந்து ஆக்சுவலாக 10th இப்போ தான் 11th வந்திருக்கீங்க. 11th நமக்கு மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்குது. மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் வந்து செகண்ட் வால்யூமில் நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்குது. தட் இஸ் சாப்டர் நம்பர் 7. ஆக்சுவலாக செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஆல்ரெடி நீங்கள் 10th ஓரளவு நீங்கள் மேட்ரிசஸ் படிச்சிருப்பீங்க. டிட்டர்மினன்ஸ் இட் இஸ் அ நியூ கான்செப்ட், அது நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. பட் மேட்ரிசஸ் யூ ஹவ் ஸ்டடிட் இன் இயர் 10. ஸோ அதனால் இந்த சாப்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் வந்து ஆரம்பிப்போம். நமக்கு இதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பேஸ்ட் ஆன் மேட்ரிசஸ் ஒன்லி. ஸோ மேட்ரிசஸ் நீங்கள் ஆல்ரெடி படித்ததுனால ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். பட் இவன் தோ நான் ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராப் நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, மேட்ரிசஸ் ஆர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரே ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்க்ளோஸ் வித்தின் அ ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் பேரந்தசிஸ். ஸோ எலிமெண்ட்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அரேஞ்ச் இட் இன் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட், ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, -3, 5, 7, 4, 9. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இஃப் யூ ஆர் கோயிங் டு என்க்ளோஸ் இட் வித்தின் அ ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் பேரந்தசிஸ், பேரந்தசிஸ்ன்னு சொல்லும்போது திஸ் வி கால் இட் அஸ் பேரந்தசிஸ். ஸோ இப்படியும் ப்ராக்கெட் போடலாம் அல்லது இப்படியும் ப்ராக்கெட் போடலாம். எனிவே யூ ஹாவ் டு என்க்ளோஸ் வித்தின் எனி ஒன் ஆஃப் தீஸ் டூ ப்ராக்கெட்ஸ் ஒன்லி. வேறு ப்ராக்கெட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் யூஸ் ஃப்ளவர் பிரேசஸ், அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் எலிமெண்ட்ஸை ரெக்டாங்குலர் அரேவாவோ அல்லது அரேஞ்ச்மெண்ட்டாக எழுதுனீங்கன்னா, தட் வி கால் இட் அஸ் அ மேட்ரிக்ஸ். இதை தான் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காருறீங்க இல்லையா? ஸோ தட் வி கால் இட் அஸ் அ ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதுமாதிரி அசம்பிளியில் நிற்கும்போது அதுவும் இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதுமாதிரி உங்கள் ப்ராகிரஸ் கார்டில் பார்க்கும்போது த என்ட்ரிஸ் ஆஃப் மார்க்ஸ், இட் வில் பி ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு நிறைய ஃபீல்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு என்னென்ன இப்போதைக்கு அதோட யூஸ்ஃபுல் எதுன்னு தெரியாது. பட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, பட்ஜெட்டிங், சேல் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தென் காஸ்ட் எஸ்டிமேஷன், இது எல்லாத்துலேயுமே நிறைய இடத்துல நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இங்கே நம்ம இந்த மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி டிட்டர்மினன்ஸ்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். அந்த டிட்டர்மினன்ஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். ஓகே, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் இதை வி கால் இட் அஸ் அ ரோ. இதை தான் ரோன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. இதை வி கால் இட் அஸ் அ காலம். இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் சொல்லுவோம். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ மேட்ரிக்ஸ். இதை தான் நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்வலி வி யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் டு டினோட் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸோட பேருக்கு வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ் வந்து இது மாதிரி ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் மேபி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது நீங்கள் அடுத்த வருஷம் படிப்பீங்க 12th ஸ்டாண்டர்டில். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கலாம். இட் மேபி அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்சோ. அண்ட் தென் இட் மேபி அ பாலினாமியல். பாலினாமியல்ன்றது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x. ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ பாலினாமியல். ஆர் இதெல்லாம் கலந்ததாக கூட இருக்கலாம். இட் மேபி லைக் திஸ் e^x ப்ளஸ் சைன் தீட்டா, இப்படியும் இருக்கலாம். இட் மேபி லைக் திஸ் ஆல்சோ. இப்படியும் நமக்கு மேட்ரிக்ஸ் இருக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் வந்து இதுமாதிரி நம்பர்ஸாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே நம்பர்ஸ்னால் அதுக்காக இன்டீஜர்ஸாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் மேபி ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டெசிமல் எல்லாமே அலவுடு. அதே மாதிரி அது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம், அல்லது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், ஆர் எனி பாலினாமியல், ஆர் எனி அதர் ஃபங்க்ஷன், ரீபார் எக்ஸ், லாக் எக்ஸ், இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஆர்டர் ஆர் சைஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ த ஆர்டர் ஆர் சைஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸுங்கிறது, இட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸில், இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எத்தனை ரோ இருக்குது? 2 rows இருக்குது. வி ஹாவ் 2 rows. அண்ட் தென் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1, 2, 3. இதை தான் நம்ம காலம் சொல்லுவோம். இந்த வேர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை வி கால் இட் அஸ் காலம், அண்ட் திஸ் ஹரிசோண்டல் அரேஞ்ச்மெண்ட் வி கால் இட் அஸ் ரோ. ஸோ இதில் வந்து 2 rows and 3 columns இருக்குது. ஸோ தேர்ஃபோர் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 3. த 2 into 3 சொல்லக்கூடாது, வி ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் பை. ஸோ திஸ் இஸ் 2 by 3 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 3 சொல்லுவோம். ஸோ ஒரு ஜென்ரல் ஃபார்ம், த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம், தட் இஸ் ஏ இஸ் எ மேட்ரிக்ஸ். Suppose the elements are in the form of aij of order m by n, then the general form of the matrix will be like this. Or matrix oda general form indha maadhiri irukum, a11, a12, a13, etc. up to a1n,
A21, A22, A23, etc. up to A2n, etc. up to AM1, AM2, AM3, etc. up to AMN. So this we call it as a general form of a matrix. இதை வந்து general form of a matrix னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் இதில் நடுவில் ஒரு எலிமெண்ட் தட் இஸ் ஏஐஜே அப்படின்னு எடுத்தோன்னா, ஹியர் ஐ ரெப்ரசன்ஸ் த ரோ இன் விச் த எலிமெண்ட் ஸ்டான்ஸ் அண்ட் ஜே ரெப்ரசன்ஸ் த காலம் இன் விச் த எலிமெண்ட் ஸ்டான்ஸ். இப்போ A23 நான் சொல்லும் போது 2ங்கிறது ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் காலம் எலிமெண்ட், அதுதான் இங்கே 2, 3 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் MxN மேட்ரிக்ஸ். ஒரு MxN மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இதுதான். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அண்ட் ஸோ ஆன். இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதில் மொத்தம் வந்து எம் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ் இருக்குது. திஸ் மேட்ரிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எம் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஸோ இதில் ஆர்டர் வந்து த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் MxN. த ஆர்டர் ஆஃப் த இதை ஆர்டர்னு சொல்லலாம் அல்லது சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். த ஆர்டர் ஆர் சைஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். That we call it as a order or size of a matrix. அதுதான் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஆர் சைஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to see about types of matrices. So என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். The first one we call it as ரோ மேட்ரிக்ஸ். ஸோ இது பேர்லேயே நமக்கு தெரியுது. ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லும்போது விச் கன்சிஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ரோ, அதில் எத்தனை காலம் வேணால் இருக்கலாம். த எலிம் த மேட்ரிக்ஸ் கேன் ஹவ் மெனி நம்பர் ஆஃப் காலம்ஸ், பட் அதில் ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3, -4, சைன் தீட்டா, இது மாதிரி ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1/4. ஏன்னா ஒரு ரோ இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4 காலம்ஸ் இருக்குது. இப்போ தேர்ஃபோர் திஸ் வி கால் இட் அஸ் எ ரோ மேட்ரிக்ஸ். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சே தட் எனி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1/m ஆர் 1/n வி கால் இட் அஸ் எ ரோ மேட்ரிக்ஸ். எனி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1/n வி கால் இட் அஸ் எ ரோ மேட்ரிக்ஸ். செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா காலம் மேட்ரிக்ஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ காலம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எனி மேட்ரிக்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் காலம், ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குது, தட் வி கால் இட் அஸ் அ காலம் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரே ஒரு காலம்னா இந்த மாதிரி இருக்கலாம், 5.7. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3/1. ஏன்னா இதில் 3 rows இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 rows இருக்குது, பட் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ காலம் மேட்ரிக்ஸ். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சே தட் எனி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் M/1 வி கால் திஸ் அஸ் அ காலம் மேட்ரிக்ஸ். இதை தான் நம்ம காலம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸுங்கிறது வந்து எ மேட்ரிக்ஸ் இன் விச் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல், ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே தட் வி கால் இட் அஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் எ மேட்ரிக்ஸ் லைக் திஸ் ABCD. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ரோஸும் 2 தான், நம்பர் ஆஃப் காலம்ஸும் 2 தான். ஸோ அப்போ தேர்ஃபோர் திஸ் வி கால் இட் அஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆர் எனி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் N/n வி கால் திஸ் அஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். N/n இருந்தால் அதை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்து வி கேன் சே தட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னு மட்டும் சொன்னால் போதும், அதை N/n சொல்ல தேவையில்லை. எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லும் போதே அது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவல் தான் அர்த்தம். ஸோ எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், ஸோ இதை வந்து எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2னு சொன்னால் போதும். திஸ் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2னு மட்டும் சொன்னால் போதும், 2/2னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதை தான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் வாட் இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி அ டயக்னல் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டயக்னல் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா முதல்ல அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி அ டயக்னல் மேட்ரிக்ஸ் இஃப் இட் ஹாஸ் ஒன்லி எலிமெண்ட்ஸ் இன் த மெயின் டயக்னல் அந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஷுட் பி 0. ஸோ மெயின் டயக்னலில் மட்டும் நமக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கணும், மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு 0 இருக்கணும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ டயக்னல் மேட்ரிக்ஸ். இதை தான் வி கால் இட் அஸ் மெயின் டயக்னல் ஆர் த லீடிங் டயக்னல். இது அத டயக்னல், இந்த டயக்னலை பார்க்கக்கூடாது, இந்த டயக்னல். தட் இஸ் இந்த டயக்னல் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, இந்த டயக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த எலிமெண்ட் என்ன சொல்லலாம், A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட். ஸோ அப்போ இது A22 செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்.
third row third column element. So anga mattu elements irukkanum meedhi ella elementum zero va irukkanum. So this we call it as a diagonal matrix. Idha dhaan nama oru diagonal matrix nu solluvom.